ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் எடையை இயற்கையான பொருட்களை வச்சு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காமல் வீட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூன்று பொருட்களை வச்சு இந்த கஷாயத்தை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டு வந்தாலே போதும். அதான் ரெகுலராக காலேஜ்னு வெறும் வயிற்றில் ஒரு 15 நாள் மட்டும் குடிங்க. 15 நாள் குடிச்சிட்டு வந்தாலே உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சோம். உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொப்பை பகுதி, நம்ம சொங்கி போன சதை பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மாறிடும். அந்த உடல் எடையால் நம்ம எவ்வளோ நாள் அவதிப்பட்டோமோ அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு வந்து முற்றிலும் வந்து வேகமாக சரியாயிரும். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோவில் வந்து அதாவது இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதேமாதிரி ஒரு சூப்பர் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த சூப்பர் ரெகுலராக யாருனாலும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வந்து அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு சில ஜூஸ் வந்து குடிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஜூஸ் வந்து யாருனாலும் குடிக்கலாம். அந்த உடல் எடை அதிகமாக இருக்கவங்க குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியில் நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணினாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிவிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை வந்து எதனால் கூடுது, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால் தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி வன்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய தூங்காமையே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன், உணவு பழக்கம்னா முந்தியெலாம் பார்த்தோம்னா நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதினு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், கரிய சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸ், ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணவே தவிர நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்போவும் அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும், நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பொரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதா மாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலன்னா அது மைதா மாவு தான். ஏன்னா மைதா மாவு அப்படின்றது பார்த்திங்கன்னா பசை, அதாவது ஃபோர்ஸ் ரோட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதா மாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பொரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம்
நடக்காம நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படி கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்லா கொழுப்புன்னு இருக்கும். அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக அவங்க தங்கி தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ரில்லராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களால் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன ஒரு சில சாப்பாடு கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முட்டுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க பண்றதுலேயே ஒரு பெரிய தப்பு என்னன்னா நம்ம சாப்பாடை குறைக்கிறதுதான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி சாப்பாடு குறைக்கிறதுனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால உடல் எடை அதிகமா இருக்கும் தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு டயட்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், இல்ல கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கஷாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன பொருட்களை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். பாருங்களேன், இந்த புதினாவாக இருக்கட்டும், இந்த எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், இந்த இஞ்சியாக இருக்கட்டும், இந்த பட்டை, இந்த நாலு பொருட்களும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்களை வச்சா நம்ம உடல் எடையை பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவே, அதாவது இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காமல் சூப்பராக நம்ம உடல் எடையை மழை மழை குறைக்க போகிறோம். பொதுவாக இந்த இஞ்சி பாருங்களேன், இஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மருத்துவ குணங்கள் எல்லாமே நிறைஞ்சு கிடக்கும். இந்த இஞ்சியை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செரிமானத்துக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அசதியாக இருக்கும், இல்லைன்னா சாப்பிட்டு செரிமன் ஆகாமல் வயிறு வந்து மந்தத்தன்மையாக இருக்கும். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா டக்குன்னு இஞ்சி டீ போட்டு குடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா இஞ்சி சார் எடுத்து குடிப்பாங்க. அந்த சார் குடித்தாங்கனாலே போதும் அவங்கள அந்த உடலில் இருக்க அந்த மந்தத்தன்மை எல்லாமே போயிட்டு அவங்க உடல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பொதுவாக நம்ம உடலில் வந்து மந்தம் ஏன் வருது அப்படின்னா நம்மளோட உணவு செரிக்காமல், அதாவது நம்ம வந்து ஹெவியான உணவு இருக்கும் இல்லையா, அந்த கறி இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் கலந்த அந்த வெஜிடபிள் பிரியாணி சொல்லுவோம் இல்லையா, அந்த அதில் வந்து நிறைய காய்கறிகள், இந்த பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் ஹெவியாகும். இந்த மாதிரியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளோட மைதாமா உணவுகள் இந்த பரோட்டா பூரி சாப்பிடும்ல இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து செரிக்காமல் வேகமாக செரிக்காமல் மந்தமாகவே தங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மந்தத்தன்மையால் கூட நம்ம உடல் எடை வந்து அதிகமாக இருக்கலாம். அதுக்கடுத்ததாக எடுத்துக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். இந்த புதினா பார்த்தீங்கன்னா எப்பவுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய சூப்பரான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இலைன்னு கூட சொல்லலாம். இந்த புதினா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம்ல பிரியாணி இந்த குருமாவெல்லாம் பார்த்துருக்கோம். அம்மா எதுக்காக அதை சேர்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட செரிமானத்தை தூண்டி விடுறதுக்காக தான் சேர்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கறி சாப்பிட்றதுனால வந்து உணவு வந்து அப்படியே செரிமனாகவும் தங்கும் அப்படின்னு பாருங்க. அந்த உணவை வந்து சீக்கிரமாக செரிக்க வைக்கிறது தான் இந்த புதினாவாக இருக்கட்டும் இந்த பட்டையுமே பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சேர்ப்பாங்க. இது வந்து வாசனை பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம உணவு வந்து நல்லா செரிமானமாகி நம்மளோட கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளாக அங்கங்கே தங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த புதினாவாக இருக்கட்டும் இந்த பட்டை சோம்பு சொல்லுவோம்ல இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பிரியாணி குருமாலெல்லாம் சேர்ப்பாங்க. இந்த புதினாவும் நான் எடுத்திருக்கேன். இந்த புதினாவை வச்சு நம்ம உடல் எடையை வந்து சூப்பராக குறைக்க போகிறோம். லாஸ்ட்டாக இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த லெமனோட சாறு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லை நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரித்து நம்ம கண் பார்வை நோய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து சூப்பராக வேலை செய்யும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஷாயம் வந்து நம்ம உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லை நம்மளோட உடலில் அதாவது செரிமானமாக இருக்கட்டும் கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம கண் பார்வை நோய் இப்படி சொல்லி பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கஷாயம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்க்கணும். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் வச்சுக்கேன். கொதிச்சு கொதிச்சு எனக்கு 1 டம்ளர் தான் தண்ணி கிடைக்கும். அந்தளவு கொதிச்சு இறங்கும் போது தான் அந்த வத்து மரில் வத்தை அதோட எசன்ஸ் நல்லா முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இஞ்சி நம்ம வச்சுருந்தோம்னா அதை நல்லா கழுவிட்டு தோலை நிக்கிட்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா இலையெல்லாம் நல்லா கழுவி ஒரு இலையாக பிடிங்கி
பத்திரமா கையில பக்கத்துல வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி போச்சு உடனே டக்கு டக்குன்னு ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கணும். அதனால நீங்க அன்னாரம் ஒன்றா பண்ணோம்னா நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. நம்ம பட்டை எப்படி காமிச்சாலே அந்த பட்டையை வந்து நம்ம பொடி பண்ணணும். அதாவது நம்ம பட்டை வந்து முழுமையை அப்படி காமிச்சிருந்தாங்களேன். இந்த பட்டை என்ன செய்யணும் அப்படின்னா குட்டி குட்டியா பிச்சு போட்டு நம்ம வெறும் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தாம நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பட்டையை வந்து பொடி பண்ணி தான் வீட்டில் வச்சிருப்பேன். இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும். எனக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதேமாரி பட்டையை பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. இந்த பாதத்தில் இருக்கும்போது ஒரு பொருளை உள்ள சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதினா வச்சுருந்தோம் இல்லையா, புதினாவை நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நான் அதுக்குள்ளே சேர்த்துட்டேன். அடுத்ததாக இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி நல்லா பொடி பொடியாக கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலை எடுத்துருங்க பாருங்கள். இந்த இஞ்சியையும் நான் வந்து உள்ளே சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக இது கூட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பொடி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை நல்லா குளோண்டு போட்டு சேர்த்த போது ரொம்ப சேர்த்துறாதீங்க. பட்டை பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க. ஏன்னா பட்டை பொடி வந்து அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிங்க பாருங்க. லைவாக நான் செஞ்சு காமிச்சுட்ருக்கேன். இதேமாரி அந்த தண்ணி பட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி முட்டை முட்டையாக ஆகும். இதே மாதிரி கிண்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹீட்டில் வந்து அதனால் இலக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கரண்டி வச்சு கிண்டி கிண்டி விடுங்க. இப்போ தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது அடுப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சி மட்டும் வைங்க. கொஞ்சம் சிம்பிளை மட்டும் வச்சுக்கோங்க. சிம்பிளை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க கொதிக்க தான் அதோட எசன்ஸ் நல்லா முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த புதினா இலையாக இருக்கட்டும், இஞ்சி, பட்டை பொடி எல்லாத்துல இருக்க எசன்ஸ் வந்து நல்லா முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். அதனால் 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த எசன்ஸ் பரல நல்லா முழுமையாக இறங்கிச்சு. இந்த தண்ணியோட கலர் நல்லா சூப்பராக மாறிடுச்சு. இந்த கஷாயம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே போட்டு இறக்கி வச்சு ஒரு டம்ளர்லாம் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி ஒரு டம்ளர் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம லெமனை வந்து சேர்க்கணும். இப்போ 1/2 எலுமிச்சம்பழம் நமக்கு போதுமானது தான். இதே மாதிரி 1/2 எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சுக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக இந்த ஜூஸ்க்குள்ளே புளிச்சு விடணும். இப்போ பாருங்க, இந்த லெமனை நான் புளிச்சு விட போகிறேன். அப்படியே எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து நீங்கள் இந்த ஜூஸில் அப்படியே புளிஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புளிஞ்சு விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அது லெமன் ஜூஸ் வந்து பொதுவாக கலந்துரும். இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டு விட்டோம்னா அந்த ஜூஸ் வந்து நல்லா நமக்கு வந்து சூப்பராக கலந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் எழுந்திரிச்சோடனே அப்படியே குடிச்சிருங்க. அப்போ குடித்தா மட்டும்தான் உடல் எடை வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இது குடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 நேரத்துக்கு சாப்பாடு எதுவுமே சாப்பிடாதீங்க. 1/2 நேரம் கழிச்சு சாப்பிட ஆரம்பிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதேமாரி ஒரு நீங்களும் நீங்க பயன்பட்டது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.